ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கி, ஓகேங்களா? 2019 ஆன்சர் கி. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து 1-100 கொஸ்டின் தமிழ் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து ஜிகே வந்து 101-200 வரையில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? 101 பாருங்கள். நூர்காயிம்பக்லாஸ் என்ற பாலைவனத்தில் அமைந்துள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா, சஹாரா பாலைவனம். நூர் காம்ப்ளெக்ஸுங்கிறது, நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது கேட்டால் சஹாரா பாலைவனம். 102, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 2019 ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாடம் சீனாவில் நடைபெற்றது. 2, அதன் மைய கருத்து காற்று மாசுபாடு. 1, 2 ரெண்டுமே ட்ரூங்க, ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். 103, முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவான் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யாருன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் சியில் அவருடைய நீட்டூர் சீனிவாச ராவ். 104, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டாஸ்ன்னு அழைக்கப்படும் கேட்டாங்கன்னா, நுகர்வோர் மகாசாசனம், ஆப்ஷன் பிங்க ரைட் ஆன்சர். 105, பிரிட்டிஷ் இந்தியாவின் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921. 106, பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டின் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, 1924, ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 107, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய செர்டோலி செல்கள். 108 கூற்றிய கூற்றாறு, ரா யுத்த மாதிரிகள் எடுத்த தமணிகளை விட சிறைகளே சிறந்தவை. கூற்று காரணம் பி, சிறைகளின் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 109, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கெடுக்கப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்படாததாக தெரிய வந்தது, எனில் சரியான உயரம் எதுன்னு கேட்டானா, ஆப்ஷன் டியில் அவர்கிட்ட 154 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் யாருமே தப்பாக ஆன்சர் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப 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 ரிப்பீட்டட் கொஸ்டின், அது மேக்ஸ்லேயே அது ரிப்பீட்டட், ஓகேங்களா? 110, 2 மிக எண்களின் வார்த்தைகளின் வித்தியாசம் 45, சிறிய எண்ணின் வர்க்கம் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண் காண்க. 9 மற்றும் 6, ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 111, 7500 8% வட்டி விதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டியை கணக்கிடுங்க, ஆப்ஷன் டியில் அவருடைய 900 தாங்க ரைட் ஆன்சர். 112, கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கு சராசரி ஓட்டம் 72 என கண்டுபிடிக்கப்பட்டது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 உயர்ந்தது எனில், 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ஓட்டங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க, ரன்ஸு, ஆப்ஷன் பியில் அவருடைய 103. 113, எந்த கூட்டு தவறானது? ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். சதுர வடிவிலான 100 முத்திரைகள் இங்கு கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. 114, மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்ன யாதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய சரத்து 269. 115, 1857 குடியனாவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி எதுன்னு கேட்டாங்கன்னா, நிலவரி, லேண்ட் டாக்ஸுங்க. 116, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டனா, ஆப்ஷன் டியில் அவருடைய பாலகங்காதர திலகர். 117, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிய அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறேன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய 51A, அதாங்க ஆ. 118, 1978 44வது அரசியலமைப்பு சாயிட்டம் திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டாங்கன்னா, சொத்துரிமை. 119, மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஜபல்பூர். 120, கீழ்கண்டவற்றில் சரியான பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் 2, பிரம்மபுத்திரா, மாசாரோவார் ஏரி, அதுதாங்க ரைட் ஆன்சர். 121, மேட்ச் த ஃபாலோயிங், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்கள் அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்பு படுத்துக. லெட், பிளம்பம், ஆன்டிமணி, ஸ்டீபியம், டின், ஸ்டேனம், பொட்டாசியம், காலியம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சியில் வரக்கூடிய 2143 தாங்க ரைட் ஆன்சர்.
122 3a-1, 2a-1 whole square, a square-1 இன் மிச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி லவுடிய 6a-1 whole square a+1. 123ங்க 1 61/64 முப்படி மூலம் காண்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சியில் அவருடைய 5/4. 124 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. செவ்வாய்னா 2 துணைக்கோள் இருக்குது. வியாழனுக்கு 63 துணைக்கோள், சனிக்கு 60 துணைக்கோள், யூரனஸ்க்கு 27 துணைக்கோள். ஸோ ஆப்ஷன் பியில் அவருடைய 4312 தாங்க ரைட் ஆன்சர். 125 ஜனதன் திட்டத்தின் குறிக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 அவருடைய அனைவரையும் உள்ளடக்கி பொருளாதார முன்னேற்றம். 126ங்க பிரான்சில் உள்ள கட்சி முறைன்னு கேட்டாங்கன்னா பல கட்சி ஆட்சி முறை தாங்க. 127 மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி உடைய ஜல்சக்தி அபியான். 128 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்ன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி உடைய மறைமுக தேர்தல் முறை. 129 பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவன்னு கேட்குறாங்க. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஆளுநர் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவி ஏற்க வரை பதவி தொடரலாம். போத் ஏதாங்க ரைட் ஆன்சர். 1, 2 ஆகிய இரண்டுமே சரிங்க. 130 பொறுத்துகின்றாங்க. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் இஸ்லாமிய சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபீடகம் புத்த சமயம்ன்றாங்க. ஆப்ஷன் டி உடைய 2, 4, 1, 3 தாங்க ரைட் ஆன்சர். 131 மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 150 மீட்டர் தொலைவை கடந்ததால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 70. 132ங்க சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு, 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவரின் தற்போது வயது என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அவருடைய 36.6. 133ங்க பின்வரும் ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றி குறிக்கோள் கூற்றுகளில் கூறுவானது எதுன்னு கேட்குறாங்க. அந்தங்க மலர் காணப்படுகிறது, 5 அங்க மலர் காணப்படுகிறது. ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 134 மைட்டாசிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது. ஆப்ஷன் பியில் உடைய மைட்டாசிஸ் இரு பகுப்பு கல் கொண்டது. 135 ஏறு வரிசையில் எழுதுக 3/4, 1/2, 5/8 ஆன்சர் 7 அவருடைய 1/2, 5/8, 3/4 இது தாங்க ரைட் ஆன்சர். 136 T20 மாயிட்டை போட்டியில் ராசு 50 பந்துகள் எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எதிர்த்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்வு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கு நிகழ்த்தகுள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் அவருடைய 4/5 தாங்க ஆன்சர். 137 பாரி பாடா காடுகளை பாதுகாக்க வளர்ப்பது ஒரு குக்கிராமம். செகண்ட் வந்து மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பியுடைய 1 மற்றும் 2 சரிங்க, 2 ட்ரூ. 138 வந்து இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோவில் இரயில் சேவை கொண்டு டேஷ் நகரமாகும், 6வது நகரமாகுங்க. ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 139 பொறுத்துக நவீன இந்தியாவின் விடிவெளின்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கேட்டனா சுவாமி தயானந்த சரஸ்வதி, நியூ இந்தியா யாரும் கேட்டனா அன்னி பெசன்ட், சூரிய ஒளி மூலம் மின்சாரம் கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன். ஆப்ஷன் பியில் அவருடைய 2, 4, 1, 3ங்க. 140 தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 12 அக்டோபர் 2005. 141 அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம்னு கேட்டாங்கன்னா 9 டிசம்பர் 1946. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதின்னு கேட்டாங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. மாநிலங்கள் அவையில் முதல் கூட்டுத்தொடர்னு கேட்டாங்கன்னா 13 மே 1952. குடியரசு தினம்னு கேட்டாங்கன்னா 4 ஏப்ரல் 1957. 142ங்க பின்வரும் ப்ரோகேரியாட்டிக்ஸ் எல்லை பற்றி கூற்றுகள் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் அவருடைய 1 மற்றும் 4 தாங்க சரி இதுக்கு. 143 இரண்டும் குவிய தொலைவு உடைய குவிலென்ஸின் திறன் கேட்டாங்கன்னா -0.5 டயாப்டருங்க. 144 ஒரு
குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், 38.5 டிகிரி செல்சியஸ், 33.4 டிகிரி செல்சியஸ், 34.7 டிகிரி செல்சியஸ், அப்புறம் இது மாதிரி வருதுங்க, ஆக இருந்தால் அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை காண்கின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிற 34.9 டிகிரி செல்சியஸ், 145க்கு 1 + 2 + 3 + கே, எனில் 1³ + 2³ + n³ என்பது கே ஸ்கொயர். இது ரிப்பீட்டட் கொஸ்டிங்க, இது எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 146, ஏ பவர் எம் மைனஸ் என், ஏ பவர் எம், ஏ எம் + n என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம். ஆப்ஷன் சியில் அவருடைய ஏ பவர் எம் தாங்க ரைட் ஆன்சர். 147, மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் எது கேட்டினா, K2Cr2O7, ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். 148, 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் அவருடைய டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம்ங்க. 149, மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏல அவருடைய கண்டலா. 150, கீழ்நிலை உயிரிகளின் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களுக்க இன செல் போன்ற செயல்பாடு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயலுக்கு முழு சேர்க்கை. ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 151, காரங்கள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகள் எது எவை சரின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல உடைய 1 மற்றும் 3 தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏங்க. 152, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா, மொஹஞ்சதாரோ. ஆப்ஷன் ஏங்க ரைட் ஆன்சர். 153, முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட போகிறார் யாருன்னு கேட்டால் ஷெர்ஷா சூரி. ஆப்ஷன் சிங்க. 154, 2017-18 தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, 2200. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 155, பின்வரும் நோற்றுள் தவறானவற்றை எவைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியில் உடைய 2 மற்றும் 4. ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 156, 0.35 bar என்ற எண்ணை பின்னமாக மாற்றுங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 35.99. ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். 157, 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் உடைய 2. 158ங்க, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை, இது இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவில் அடங்கியுள்ளதுன்னு கேட்டனா, ஆப்ஷன் பியில் உடைய பிரிவு 21. 159ங்க, ஆசியாவின் டெட்ராட் என அழைக்கப்படும் எதுன்னு கேட்டனா, ஆப்ஷன் பியில் உடைய சென்னை. 160, இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் உடைய 4. 161ங்க, எப்போது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரி அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் உடைய 15 ஆகஸ்ட் 2014ங்க. 162, 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 54. 163ங்க, மெண்டிபாதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில உடைய திரிபுரா. 164, முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ். 1953ங்க, ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர். 165, டேஷ் குழுவின் பரிந்துரைப்படி அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில உடைய சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. 166ங்க, இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏல அவருடைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி. ஓகேங்களா. 167, பின்வருவற்றில் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல அவருடைய சுவாச விதம், வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு தொடர்பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு. ஆப்ஷன் ஏ தாங்க ரைட் ஆன்சர். 168, ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர், அவர்களின் உயரங்கள் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாடுகளுக்கு 3.2 எனில் அவர்களுக்கு இடையே உயரங்களின் திட்ட விலகல் காண்கின்றாங்க. ஆப்ஷன் சியில் அவருடைய 5.24. 169ங்க, ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயது முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில், 8 ஆண்டுகளுக்கு முன் உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏல அப்படியே 7:4. 170ங்க, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் T2=3/5 மற்றும் T3=1/5 எனில் பொது விகிதம் காண்க. ஆப்ஷன் பியில் அப்படியே 1/3.
171ங்க, ஏ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மற்றும் ஏ என் ஈக்குவல் டு ஏ என் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் டூ, என் லெஸ் தென் ஒன், என் அண்டு என் நாட் ஈக்குவல்டுன்றாங்க. 171க்கு ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 172 G20 கண்காணிப்பு குழுவின்படி 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் 7.5%ங்க. 173 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் அவருடைய சிறுபிளவு ஆண்டு. 174ங்க, டெல்லி இரண்டாம் பகதுஷா, மத்திய இந்தியா ராணி லக்ஷ்மிபாய், லக்னோ பேகம் அஷ்ரத் மஹால், கான்பூர் தாந்தியா தோப். ஆப்ஷன் பியில் அவருடைய 4312 தாங்க ரைட் ஆன்சர் இதுக்கு. 175ங்க, பட்டியல் 1-2 உடன் பொறுத்துக்கன்றாங்க. சமத்துவ உரிமைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சரிங்க, விதிகள் 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமைன்னு கேட்டாங்கன்னா விதிகள் 19 முதல் 22 வரை. அரசியலுக்கு பிற்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு கேட்டாங்கன்னா விதி 32. சமய சுதந்திர உரிமைன்னு கேட்டாங்கன்னா விதிகள் 25 முதல் 28 வரை. ஆப்ஷன் ஏல வர 2, 3, 4 வந்தாங்க ரைட் ஆன்சர். 176 ஒத்துக்கல் சமவெளி தாஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளன்னு கேட்டோன்னா ஒடிசாங்க. 177 0° தீர்க்கரேகையும் 0° அட்சரேகையும் காணப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அவருடைய தென் அட்லாண்டிக் மற்றும் தென்மேற்கு ஆப்பிரிக்கா. 178ங்க, பன்றி காய்ச்சல் உருவாகும் வைரஸ்ன்னு கேட்டாங்கன்னா H1N1 வைரஸ்ங்க. 178 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரம் உடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவுன்னு கேட்டாங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏதாங்க ரைட் ஆன்சர். 180 ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் கைப்பிடியில் டன் எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியில் திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் அவருடைய 20 நியூட்டன். 181ங்க, முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அவருடைய அலெக்சாண்டர் வோல்டா. 182ங்க, ஏ என்பவர் ஒரு ஓலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார், அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அவருடைய 12 நாட்கள். 183ங்க, 14 அச்சு கோ கோர்ப்பவர்கள் 5 மணி நேரங்களில் ஒரு புத்தகத்தை 70 பக்கங்கள் முடிப்பார், 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பவர்கள் தேவைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அவருடைய 10ங்க. 184 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த காலம் கேட்டாங்கன்னா 9 வருடங்கள்ங்க. ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 185 ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1 ஜூலை 2017ங்க. 186 சடுதி மற்றும் கோதுமை வகைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் வருகிற சபர்மதி சோனோரோ. 187ங்க, இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஷ் வழியாக செல்லும் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் வருகிற மிசாபூர். 188ங்க, பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் வருகிற நா இர்த்தகி நடராஜ். ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 189 நகர்பாலிகா சட்டம் சாந்த சட்ட திருத்தம் டாஷ் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அப்படியே 74வது சட்ட திருத்தம்ங்க. 190ங்க, கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அப்படியே புதுச்சேரி. 191ங்க, மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அப்படியே 543. 192ங்க, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியிலுடைய முதலாம் பராந்தகன்ங்க. 193 மதுரை கொண்டான் என்று புகழப்படுபவர் யாருன்னா முதலாம் பராந்தகன். ஆப்ஷன் டி தாங்க ரைட் ஆன்சர். 194 சிம்ம விஷ்ணுவின் மகன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் அவருடைய முதலாம் மகேந்திரவர்மன். 195ங்க, ஒரு மின் வேதி காலனி எதிர்மின் வேதி வாயு நிகழும் வினைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியிலுடைய ஆக்சிஜன் ஒடுக்க வினை. 196ங்க, பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி எடுத்துக்காட்டும் கேட்டாங்கன்னா டைக்ளோரோ டைபீனல் டைக்ளோரோ டை ஈத்தேன். ஆப்ஷன் சி தாங்க ரைட் ஆன்சர். 197ங்க, 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்களுக்கில் இருப்பின் அவற்றின் கன அளவுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அவருடைய 2:1. 198ங்க, ஒரு தொகையானது தனி வட்டி முறையே 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏழருடைய 10%ங்க. 199 சிம்பிளிஃபைங்க, இதுக்கு வந்து ஆப்ஷன் சியில் அவருடைய 7 1/9 தாங்க ரைட் ஆன்சர். 200ங்க,
ஒரு கனச்சதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க, 8 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 ஆன்சர் கீ பார்த்துருக்கோம். இதில் வந்து ஜிகே 101 200 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மேக்ஸ் ஒண்டி தான், ஓகேங்களா, பியூர் மேக்ஸ் ஒண்டி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.